அனைத்து தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் மே தின புரட்சி வாழ்த்துக்கள். மே தினம்னு சொன்னாலே உலக அளவில் தொழிலாளிகளுடைய உரிமைகள் குறித்த நினைவலைகள் தான் நம்முடைய மனசுக்குள்ள வரும். ஒன்று போராட்டத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய உரிமைகள் குறித்த மகிழ்ச்சி, மறுபக்கம் நாம் இழந்திருக்கக்கூடிய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு போராட்டம் நடத்த வேண்டிய தேவை, நடத்துகிற போராட்டம் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை, இப்படிப்பட்ட நினைவுகளின் கலவையாக அடுத்த கட்டம் நாம் போக வேண்டிய அந்த இலக்கு பாதைக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய விஷயமாகத்தான் மே தினம்ங்கிறது நம்முடைய நினைவுக்கு வருகிறது. சாதாரண காலத்துல பரவாயில்ல, ஆனா இந்த கொரோனா பாதிப்பு இருக்கக்கூடிய சூழல்ல இப்படிப்பட்ட விஷயங்களை ஏன் பேச வேண்டும் அப்படிங்கிற கேள்வி கூட வரலாம். ஆனா இப்பதான் அவசியமாக பேசணும், அதுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த காலகட்டத்துல கொரோனா தாக்குதலுக்கு உலகமே ஆளாகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உலக அளவுல இந்தியாவில தமிழகத்துல முன்னுக்கு வரக்கூடிய விவாதங்களுடைய தன்மையை நீங்க வந்து கூர்மையாக கவனிச்சா ஒரு விஷயம் தெளிவாக புலப்படும். அதாவது இதுவரை இடதுசாரிகள் முற்போக்காளர்கள் சொல்லிக் கொண்டிருந்த கருத்துக்கள், கருத்தியல்கள், கருத்தாக்கங்கள் ஒரு இயல்பு தன்மை பெற்று வெகுஜன கருத்தாக, கேள்வியாக, விவாதமாக இன்றைக்கு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டு மூணு உதாரணங்கள் கூட நான் சொல்ல முடியும். ஒரு உதாரணம், இது இந்த கொரோனா தொற்றுங்கிறது சீனாவில துவங்கியது, மக்கள் சீனம் சோசியலிச நாடு, அந்த நாடு இந்த பிரச்சனையை எதிர்கொண்ட விதம், கையாண்ட விதம், அதை கட்டுப்படுத்திய மட்டுப்படுத்திய விதம், அதை தீர்த்த விதம்ங்கிறது இன்றைக்கு உலக அளவுல பாராட்டுக்குரிய விஷயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஒரு குழு சீனாவுக்கு போயிட்டு வந்து கூட அவங்க சமர்ப்பித்த அறிக்கையில இந்த லாக்டவுன், வூஹான் மாகாணத்தை லாக்டவுன் செய்ய வேண்டும் என்று அந்த அரசு எடுத்த முடிவுதான் பெருமளவு அந்த தொற்றை கட்டுப்படுத்த உதவியது. அந்த முடிவு அங்க எடுத்துலன்னு சொன்னா சீனாவில கூடுதலாக கோவிட் பாசிட்டிவ் கேசஸ் ஒரு 7.5 லட்சம் அதிகமாக வந்திருக்கும் அப்படிங்கறது தான் அவங்களுடைய ரிப்போர்ட். அதே போல இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற பல நாடுகளுக்கு சீனா செய்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள், கியூபா ஏற்கனவே மருத்துவ சேவையை உலகம் முழுக்க இலவசமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஆனா அமெரிக்கா ஏகாதிபத்திய நாடு, ஆனா அங்க வந்து இந்த கொரோனா தொற்றை அவங்களால வந்து தடுக்க முடியல, அந்த அரசாங்கம் தடுமாறி கொண்டிருக்கிறது, தள்ளாடி கொண்டிருக்கிறது. இப்ப என்ன கேள்வி வருது, முதலாளித்துவ நாடுகளால் ஏன் முடியவில்லை, சோசியலிச நாடுகளால் எப்படி முடிந்தது? அப்ப இந்த கேள்வி சாதாரண கேள்வி கிடையாது. இந்த விவாதத்தினுடைய அடிப்படை என்னன்னா உலக அளவுல இருக்கக்கூடிய இருவேறு முறைமைகள், முற்றிலும் வேறுபட்டு நிற்கிற முதலாளித்துவம் சோசியலிசம், இந்த இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகளும் வித்தியாசமும் அதை ஒட்டிய கேள்விகளும் இன்றைக்கு விவாத பொருளாக வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக நவீன தாராளமய கொள்கை அப்படிங்கிறது வந்து கார்பரேட்டுகளுக்கு பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான பொருளாதார பாதை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில வங்கிகள்ல கார்பரேட்டுகள் பெருமுதலாளிகள் வாங்கி இருக்கக்கூடிய கடன் கடந்த 5 ஆண்டுகள்ல சுமார் 7.5 லட்சம் கோடி ரூபாய் ரைட் ஆஃப் செய்யப்பட்டு இருக்கிறதுங்கிற ஒரு தகவல் வருது. அதை ஒட்டிய கேள்விகள் கடந்த காலத்திலயும் இடதுசாரிகள் கேட்டிருக்கோம், யாரெல்லாம் பேட் டெட்ஸ் வச்சிருக்காங்க, யாருக்கெல்லாம் நீங்க எவ்வளவு ரைட் ஆஃப் பண்ணீங்க, இந்த பெயர் பட்டியல் உள்ளிட்ட இந்த விவரங்களை பொதுமக்களுடைய பார்வைக்கு நீங்க வந்து வெளியிடுங்க பகிரங்கமாக அப்படின்னு கேட்டப்பெல்லாம் அரசுகள் பண்ணல, இந்த அரசு குறிப்பா பண்ணல. ஆனா இன்றைக்கு இந்த நேரத்துல அந்த கேள்விகள் ரொம்ப அவசியமான கேள்வியா வருது. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம், எங்களுக்கு நிவாரணத்துக்கு பணம் இல்லை என்று சொல்லுகிற நீ இந்த வேலையெல்லாம் ஏன் பாக்குற அப்படிங்கிற கேள்வி ஒரு இயல்பாக சாதாரண மக்கள் கிட்ட இருந்து வருது. அதனாலதான் கடந்த காலத்தில் இடதுசாரிகள் கேட்ட போது பதில் சொல்ல தயாராக இல்லாத இந்த அரசாங்கம் ஒரு வெகுஜன கருத்தாக, கேள்வியாக இன்றைக்கு இது முன்னுக்கு வரும்போது வேறு வழி இல்லாம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு ஒரே நாள்ல 10க்கும் மேற்பட்ட ட்வீட்டுகள் மூலமாக நிலைமையை சமாளிப்பதற்கான சால்ஜாப்புகளை முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம்ங்கிறது ஏற்பட்டுச்சு. அதே போல இந்த நிதி பற்றாக்குறைக்கு வருவாயை எப்படி அதிகரிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, கடந்த காலத்துல சிபிஎம் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் வரி வருவாயை எப்படி பெருக்க முடியும் அப்படிங்கறதுக்கு நம்ம நிறைய சொன்னோம். கிராமப்புற பணக்காரர்கள் மேல நீ வந்து வரி போடலாம், பங்குச்சந்தை மேல வரி போடலாம், செல்வ வரிய அதிகரிக்கலாம்,
கார்பரேட்டுகள் மேல கூடுதல் வரி போடலாம் இப்படியான விஷயங்கள்லாம் சொன்னோம். அதெல்லாம் ஒன்றும் எடுபடல, பல பேர் அதை காதல வாங்கிக்கல. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஆலோசனைகளை வைப்பது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஐஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரி வருவாயை அதிகரிக்க கார்பரேட்டுகள் மேல் கை வைக்க வேண்டும், வசதி படைத்தவர்கள் மேல் கை வைக்க வேண்டும் என்கிற ஆலோசனைகளை இன்றைக்கு அவர்கள் வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கறத பாக்கிறோம். ஒரு பக்கம் கடுமையான பொருளாதார நெருக்கடி, பயங்கரமான வேலையின்மை, ஏற்கனவே இந்தியாவில கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையின்மைங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு லாக்டவுன் பீரியட்ல அது அதிகரித்திருக்கிறது. மறுபக்கம் அமேசான் மாதிரியான நிறுவனம் ஒரு நொடிக்கு $11,000 வருமானம் ஈட்டிக் கொண்டு இருக்கிறது. அதே போல நெட்ஃபிளிக்ஸ், வால்மார்ட் இவர்களுடைய பங்குகளுடைய விலை பல மடங்கு அதிகரித்திருக்கக்கூடிய சூழல். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சர்ச்சையா வருது. ஏன் வந்து இவங்க எல்லாம் கஷ்டப்படணும், ஏன் இவங்க எல்லாம் வந்து இவ்வளவு கொள்ளை லாபம் அடிக்க வேண்டும், ஏன் இந்த பிரச்சனை? இப்ப இது வந்து வெறும் பேச்சளவுல விவாதமாக கேள்வியாத்தான் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இதை ஒட்டி பல நாடுகள்ல பல விதமான போராட்டங்கள் நடக்குது. ஒரு புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, லாக்டவுன் பீரியட்ல ஒரு கடந்த காலத்தை போல வீதிக்கு வந்து போராட முடியாதுங்கிற சூழல்ல 100க்கும் மேற்பட்ட புதிய வடிவங்கள், புதிய உத்திகள்ல பல நாடுகள்ல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி இந்த மாதிரியான பல நாடுகள்ல போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. சிலியில வந்து பெண்களும் பெண்கள் அமைப்புகளும் இந்த கர்ஃபியூ காலத்துல, ஊரடங்கு காலத்துல வந்திருக்கக்கூடிய, அதிகரித்து வரக்கூடிய குடும்ப வன்முறையை சமாளிப்பதற்கான அனுபவ பகிர்வுகள், அதற்கான உத்திகள், தகவல் பரிமாற்றங்கள், இதை வந்து ஒரு போராட்ட வடிவமாக மாற்றி அவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்கிறத பாக்குறோம். அதனால போராட்டங்களும் இன்றைக்கு பல்வேறு விதமான வடிவங்கள்ல இருக்கக்கூடிய சூழல்ல தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக அனைத்து பகுதி உழைப்பாளி மக்களும் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கறதும் கவனத்துக்குரியதாக நம்ம பார்க்கணும். இப்பதான் கடைசியாக நமக்கு முன்னால வரக்கூடிய பிரச்சனை என்ன, ஊரடங்கு உத்தரவு அமல்ல இருக்கும் போதே இத்தனை விதமான போராட்டங்கள், இவ்வளவு முணுமுணுப்புகள், இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு விவாதங்கள். ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டால் இது எவ்வளவு பெரிய போராட்டமாக வெடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, ஆளுகிற பல்வேறு நாடுகளுடைய முதலாளித்துவ அரசாங்கங்களுக்கும் தெரியும். ஆகவேதான் அவர்கள் ஊரடங்கு உத்தரவுங்கிற பேர்ல அல்லது கொரோனா கிருமியை கட்டுப்படுத்துவதுங்கிற பேர்ல அடிப்படை ஜனநாயக உரிமைகளையும் மனித உரிமைகளையும் கட்டுப்படுத்துகிற வேலைகளில் இறங்கி இருக்கிறார்கள். உலக நாடுகள்ல 50க்கும் மேற்பட்ட நாடுகள்ல அவசரகால நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கு. பல நாடுகள்ல அனைத்து முடிவுகளையும் எடுக்கிற, தீர்மானிக்கிற அந்த அதிகாரம் பிரதமர் கையிலோ அல்லது ஜனாதிபதி கையிலோ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலையும் பார்க்கிறோம். இந்தியாவிலையும் அந்த பாதையில தான் மோடி அரசு போய்கொண்டு இருக்கிறது என்பதையே நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த அரசுகள் இப்பவே வந்து ஜனநாயக உரிமைகளுக்கு கிடுக்கிப்பிடி போட்டு, மனித உரிமைகளை காலில் போட்டு மிதித்து, ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்ட பிறகும் போராட்டங்கள் வெடித்து விடாமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வார்கள். எனவே வரக்கூடிய காலத்தில் இப்படிப்பட்ட தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து கார்பரேட்டுகளுக்கும் பணக்காரர்களுக்கும் மட்டுமல்ல இந்த உலகம் உரிமையானது, உழைப்பாளி மக்களுடைய கையில் இந்த உலகம் வர வேண்டும். அந்த நாள் தான் நல்ல நாள். அது இயல்பாக நடக்காது. அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இடதுசாரி கருத்துள்ள நபர்கள், இடதுசாரி குழுக்கள், இடதுசாரி கட்சிகள், முற்போக்காளர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இப்படிப்பட்ட பாதையில் மக்களை செலுத்துவதற்கான அந்த முயற்சிகளை எடுப்பதற்கு இந்த மேதின நன்னாளில் நாம் சபதம் ஏற்க வேண்டும். கொரோனா தொற்றை கொல்வது என்பது வேறு, அந்த பெயரில் ஜனநாயகத்தையும் மனித உரிமைகளையும் கொல்வதற்கு நிச்சயமாக நாம் அனுமதிக்க கூடாது என்கிற உறுதியோடு